அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோக்களை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்திற்கான பொது பலன்களை இந்த வீடியோல பாக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இப்பூமியில் பிறக்கும் பொழுது ஜாதகம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது. அவரவர்கள் ஜாதகம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும், ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு மனித ஜீவனுக்கும் ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தில் ஜனனம் நடைபெறுகிறது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. உடலும் உயிரும் இணைந்ததே ஆன்மாவாகும். இங்கு ஒவ்வொருவருக்கும் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் என்ற விவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு பொது பலன்களே அன்றி சிறப்பு பலன்கள் அல்ல. மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும், அதன்படி பலன்களை பார்க்கவும். அதே சமயம் ராசி என்ற ஒன்று இருக்கும், அதற்கு ராசிக்குரிய பலன்களை பார்க்கவும். மேலும் லக்னம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசிக்குரிய பலனையும் பார்க்கவும். அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவு பொது பலன்கள் ஒத்து வரும். உதாரணமாக ஒருவர் சிம்ம லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். சிம்ம லக்னத்திற்குரிய பலன்களை சிம்ம லக்னம் என்ற தலைப்பில் பார்க்கவும். அத்துடன் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் சிம்ம ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்கவும். அத்துடன் மீன ராசிக்குரிய பலன்களை படித்து பார்க்கவும். மற்றொரு உதாரணம், ஒருவர் விருச்சிக லக்னம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசியில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். அவர் முதலில் விருச்சிக லக்னம் என்ற தலைப்பில் விருச்சிக ராசி என்ற தலைப்பில் உள்ள விவரத்தை பார்த்த பின், ராசி பலன்கள் என்ற தலைப்பில் விருச்சிக ராசி என்ற தலைப்பில் உள்ள விஷயங்களை, அதன்பின் மிதுன ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்க வேண்டும். கன்னி லக்னத்தில் பிறந்த நேயர்களே, கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் புதனது ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் நல்ல அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக விளங்குவர். வயதான காலத்தில் கூட பணம் பொருள் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பார்கள். மற்றவர்களுடன் அதிகம் நெருங்கி பழக மாட்டார்கள். தனித்தே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் உடையவர்கள். சுயநலவாதிகளான இவர்கள் அதிகம் செலவு செய்ய யோசிப்பார்கள். எப்பொழுதும் எதிர்பாராத உதவிகளை அடைந்த வண்ணம் இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் கவனமுடன் இருத்தல் வேண்டும். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் நல்ல அழகும் பெண்மைக்குரிய குணங்களுடன் வாழ்வர். உலக அனுபவங்களை அதிகம் பெற்றவர்களாக விளங்குவர். தனக்கு கிடைக்கும் வருவாயை சேமிக்கும் வழக்கம் உடையவர்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெண்கள் உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறரை புரிந்து கொள்வதில் கெட்டிக்காரர்களாகவும் சற்று சுயநலவாதிகளாகவும் விளங்குவார்கள். ராசி மண்டலத்தில் 6வது இடத்தில் இருப்பது கன்னியா ராசி. உங்களுக்கு உருண்டையான முகமும் நன்கு வடித்தெடுத்தார் போன்ற உடற்கட்டும் அமைந்திருக்கும். சிவந்த மேனியும் கருமையான கண்களும் கேசமும் கொண்டிருக்கும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர், லட்சிய பேரவா கொண்டவர். படிப்பதிலும் பலவற்றை கற்பதிலும் உங்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மென்மையாக பேசுபவர், அதிகம் பேசாதவர். கவர்ச்சியான கண்களை கொண்டவர். உங்கள் மனைவி அல்லது கணவனிடம் நீங்கள் மிகுந்த ஆசையும் ஈடுபாடும் கொண்டவர். உங்கள் சகோதரர்களிடமிருந்து உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரலாம். கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் நீங்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். உங்களுக்கு பல புதல்விகள் இருப்பார்கள். சமய பணிகளில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். பல அயல்நாடுகளுக்கும் சென்று வருவீர்கள். மன உறுதியும் ஆழ்ந்த உள்ளத்து உணர்வுகளும் உங்களுக்கு உண்டு. உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் மிக மகிழ்ச்சியானவராக இருந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பல தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். 32 வயதிலிருந்து 36 வயது வரையான காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதுடன் நல்ல பெயரும் புகழும் மதிப்பும் பெற்று விளங்குவீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய விவரமான விளக்கங்கள் காரணமாய் நீங்கள் மற்றவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திவிடலாம்.
உங்கள் செயல்களில் நீங்கள் சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் இயங்குவீர்கள். படித்து அறிவை பெருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கிறது. உங்கள் மனதில் இருப்பதையெல்லாம் நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துவதில்லை, மனம் திறந்து பேசுவதும் இல்லை. பூமி, காணி, நிலப்புலன்கள், வீடு, விவசாய தொழிலின் மேன்மை ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவராகவும் வாக்குவன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீர தோற்றங்களுடனும் தெய்வ வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள். உடலமைப்பு நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல் வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்க்காயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகம் இருக்கும். இவர்களுக்கான குண அமைப்பு நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண் பழி சொற்களுக்கும் செவிசாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கு பெரும் கலங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேச்சான சுவாபமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். சளைக்காமலும்
சுயநலம் பிரிதி பலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுயபலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். என்ன நேயர்களே, நீங்கள் பிறந்த லக்னத்தை வைத்து அதற்கான பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.